ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள். நம்ம அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு மெயில்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் குவெரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் வந்து எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு எனர்ஜெட்டிக் நோட்டோட நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா வந்து நம்ம வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமும் வந்து ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது யாரும் இல்லை, நம்ம எலான் மஸ்க் பண்ண ஒரு வேலை தான். அவர் வந்து பிட்காயின் வச்சு ஒரு பல ஒரு ஒரு பெரிய ஒரு சித்து விளையாட்டே விளையாண்டு இருக்கிறாரு. ஸோ அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதனால பிட்காயினுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ ஃபினான்ஸ், எக்கனாமி, டாக்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து எங்க சேனலோட கண்டென்ட் சூப்பர்னு தோணுச்சுன்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போவோம். ஸோ அவன் இந்த ஒரு முக்கியமான வீடியோ காரணம் வந்து அவர் போட்ட ஒரு முக்கியமான ஒரு ட்வீட்டு தான். அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, லைக் வந்து நாங்கள் வந்து வெஹிக்கிள் பர்ச்சேசஸை பிட்காயின் வச்சு யூஸ் பண்ணுறதை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த காரணம் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து செலவாகுது அப்படின்னா நீங்க ஒன்று கேட்கலாம். பிட்காயினுக்கும் ஃபாசில் ஃபியூலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க, அந்த ரீசன் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிட்காயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக செலவாகுது, அதனால வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் கிரிப்டோ கரன்சி ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சாலும் ஃபியூச்சருக்கு வந்து அது ஏற்று வர லைக் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய காஸ்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிட்காயினுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து கம்மியான எனர்ஜி யூஸ் பண்ணுதோ அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பிட்காயினோட விலைய ரொம்பவே சரியிறது காரணம். ஸோ அவர் போட்ட ட்வீட்னால நடந்தது என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விலை வந்து 20% கம்மியாயிருச்சு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $350 பில்லியன் லெவலில் வந்து கம்மியாக இருக்குது பிட்காயினோட ப்ரைஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கள வந்து எல்லாருமே எலான் மஸ்க் மேலே கடுப்பில் இருக்கிறாரு. இதுக்கான காரணமும் ஏன் வந்து அவர் மேலே கடுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இதுக்கு தான் காரணம். ஸோ வந்து February 2021 வந்து எலான் மஸ்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி லைக் டெஸ்லா வந்து அரௌண்ட் $1.5 பில்லியன் வர்த் ஆஃப் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட இந்தியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 crores ஈக்குவலண்டாக வந்து ஒரு பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமே வந்து நீங்கள் டெஸ்லா கார்ஸை வந்து நீங்கள் பிட்காயின்ஸை வச்சே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட 10% அதோட அவங்க பிட்காயின் ஹோல்டிங் வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதோட இந்த ட்வீட்டையும் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதாவது நாங்கள் இனிமே பிட்காயினை என்கரேஜ் பண்ண போறது இல்லை எங்களை டெஸ்லா கார்ஸை வாங்குறதுக்காண்டி அப்படின்னு. ஸோ இதோட காரணம்தான் இது. லைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10th அன்னைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து 40 lakhs மேலே இருக்கு ஒரு பிட்காயினோடது. ஆனால் வந்து ஆஸ் ஆன் 19th மே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 28 lakhs கீழேயும் கம்மியாயிருச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா 3 reasons தான் நம்மளால சொல்ல முடியும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெஸ்லா அண்ட் அமெரிக்காஸ் என்வாயன்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஒரு தப்பான லைக் தப்பான்னு சொல்ல மாட்டோம், ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம மறந்துட்டோம். டெஸ்லாக்கு வந்து அவங்க எலக்ட்ரிக் கார்ஸோ இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து வர ரெவன்யூ மட்டுமே முக்கியமான ரெவன்யூ இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் வந்து என்வாயன்மெண்டல் மெஷர்ஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் வந்து REC அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸும் குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து அவங்க என்வாயன்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். லைக் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து என்வாயன்மெண்ட்டில் வந்து அந்த எமிஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஆனால் டெஸ்லா அளவுக்கு வந்து எந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸும் இந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் கார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இல்லை, அதுலேருந்து அவ்வளோ ரெவன்யூஸும் வரதும் இல்லை. ஸோ டெஸ்லா வந்து லைக் வேர்ல்ட் லெவலில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அதிகமாக சேல் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இந்த REC அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதிக அளவுக்கு வந்து வருது. ஸோ வந்து ஒவ்வொரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கும் வந்து அமெரிக்கா லைக் ஒவ்வொரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த லிமிட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் வந்து என்வாயன்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவளோட லிமிட் வந்து அச்சீவ் பண்ண முடியாதனால டெஸ்லா கிட்ட இருக்கிற எக்ஸஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து மற்ற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து டெஸ்லாக்கு வந்து லைக் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமே அதுலேருந்து வந்து ஏகப்பட்ட ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ். அதே மாதிரி வந்து RIN அப்படின்னு ஒரு இது இருக்குது. லைக் வந்து ஃபியூவல்ஸில் வந்து லைக் பயோ ஃபியூவல்ஸ் ஆட் பண்ணுறதுனால அது வந்து
அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ஸும் வந்து டெஸ்லாக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து என்வாயன்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இமேஜ் வச்சிருக்கிற டெஸ்லா வந்து இப்போ பிட்காயின் வாங்குறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃபியூவல் காஸ்ட் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பிட்காயினுக்கும் ஃபாசில் ஃபியூல்ஸுக்கும் என்ன சம்மந்தம், அதனால எப்படி வந்து என்வாயன்மெண்ட் வந்து பாதிப்படையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பிட்காயின் வந்து மைன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிட்காயினை எப்படி மைன் பண்ணுறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிட்காயினும் வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு கோடிங்கை வந்து நீ சால்வ் பண்ணணும். நீங்கள் அந்த கோடிங்கை சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயினை உருவாக்க முடியும். அந்த கோடிங்கை சால்வ் பண்ணுறது வந்து நார்மலாக நீங்கள் வச்சுருக்கிற பர்சனல் கம்ப்யூட்டரை வச்சு நம்மளால சால்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வேணும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த கோடிங்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அது யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த பிட்காயின் மைன் பண்ணும்போது கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கோடிங் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக லைக் சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்வாயன்மெண்ட் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் செகண்ட் ரீசன். ஸோ அந்த ட்வீட்ல சொன்னபடியே வந்து லைக் மூணாவது ஏதாச்சும் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பிட்காயின் வரப்போதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ பிட்காயின் வந்து அதோட டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்டின் ரைஸ் ஆயிருக்குது. ஸோ இதுதான் மூணு முக்கியமான ரீசன்ஸ். உங்களுக்கும் வந்து வேற ஏதாச்சும் ரீசன் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்தாலும் நீங்க எங்களை ரீச் பண்ணலாம் ஃபாலோயிங் மீம்ஸ் மூலமா. நாங்க இருக்கிறோம் உங்க குவெரிஸை சால்வ் பண்றதுக்காண்டி. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் சூர்யா ஆன் பிஹாஃப் ஆஃப் வர்த்தக அர்த்தங்கள்.